பயிற்சி மூணு புள்ளி மூணில் நாலாவது கணக்கு எக்ஸ் பவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் ஒன்னால் கிடை வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க இங்கேயும் மீதியை காண்கிறங்கிறனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம் மீதி தச்சத்தை தான் பயன்படுத்துவோம் அப்போது மீதி தச்சத்தை எடுத்துக்கிறாங்க பிஆப் எக்ஸுங்கிற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் ஏஆயால் வகுத்த வகுத்தா கிடைக்கிற மீதி வந்து பி பிஆப்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே கொடுத்துருக்க பல்லுறுப்பு கோவையை நம்ம பிஆஃப்எக்ஸ் எடுத்துக்கிடுவோம் அப்போ பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னாலும் வகுக்க எக்ஸ் மைனஸ் நாள் வகுக்க கிடைக்கும் மீதி மீதியை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்றுனா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் அப்போ பிஆப் ஃபோன் தான் இந்த பல்லுறுப்பு மீதி இப்போ பிஆஃப் கண்டுபிடிக்கணும் பிஆப் ஒன் ஈக்குவல்டு எக்ஸ் இருக்கிறதில் ஒன்று போடுவோம் இப்போ எக்ஸ் இருக்கிறது ஒன்று பவரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ ஒன்று ஒன்றோடய பவரில் எந்த நம்பர் இருந்தாலும் ஒன்று தான் அப்போது ஒன்று பவரில் ரெண்டாயிரத்தி இருக்கு அதுக்கு பதிலாக ஒன்று தான் வரும் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரெண்டையும் கூட்டினா ரெண்டாயிரத்தி கிடைக்கும் இப்போ பிஆப் ஒன் ஒன் ஈக்வல்டு ரெண்டாயிரத்தி அப்போது மீதி இக்குவல்டு டு ரெண்டாயிரத்தி போது